வீரத்திற்கும் மானத்திற்கும் இலக்கணமாக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டிய மாவீரன் தான் பண்டாரவன்னியன். இலங்கையின் வடக்கு பிரதேசத்தின் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள் இணைந்த பகுதிதான் வன்னி நிலம். வடக்கே கிளிநொச்சி, தெற்கே மதவாச்சி, கிழக்கு மேற்கு பகுதியில் கடலாகவும் உள்ள பிரதேசம் அது. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சுடுமண் கிணறுகள் வன்னியின் தொன்மையை உணர்த்தியுள்ளன. முழு பெயர் குலசேகரம் வைரமுத்து பண்டார வன்னியன். பெரிய மெய்யனார் கயலா வன்னியன் என்று இரண்டு சகோதரர்கள் அவனுக்கு இருந்தனர். யாழ்ப்பாண வைபவ மாலை பதிவுகளின்படி சோழ பேரரசின் காலத்தில் இலங்கையை ஆட்சி புரிய அனுப்பப்பட்ட வடதமிழகத்து வன்னிகுல தளபதிகளின் வழிவந்தவன். வன்னியர் என்பதற்கு வலிமையுடையோர் என்று பொருள் கொள்ளலாம். 1621 போர்த்துகீசர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போதும் கூட வன்னி பகுதியில் கால்பதிக்க முடியவில்லை. கடைசி வரை வன்னிக்குள் காலூன்ற முடியாமல் இலங்கையில் போர்த்துகீஸ் அதிகாரம் முடிவுக்கு வந்தது. உண்மையில் வன்னி வணங்கா மண்தான். வன்னியர்கள் வீரமரவர்கள்தான். பண்டார வன்னியன் முல்லைத்தீவில் இருந்து வற்றாப்பளை அம்மன் கோவில் வரையுள்ள 2000 சதுர மைல் நிலப்பரப்பை ஆட்சி செய்து வந்தான். அமைச்சராக தனது தம்பி கைலாய வன்னியனையும் தளபதியாக கடைசி சகோதரன் பெரிய மைனரையும் கொண்ட குழுவையும் அமைத்து அரசை பேணி வந்தான். அவனது ஒரே சகோதரி பெயர் நல்ல நச்சாள். அவள் கலைகள் கற்பிக்கும் அவை புலவன் மீது காதல் கொண்டாள். அதே நேரத்தில் வன்னி நிலத்தில் ஆண்டு வந்த இன்னும் ஒரு குறிநில மன்னனாக காக்கி வன்னியன் அவளை மனம் புரிய ஆசைப்பட்டான். அதற்காக பலமுறை பண்டார வன்னியனுக்கு ஓலை அனுப்பிய போதும் அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஒருமுறை நந்தவனத்தில் நாச்சியால் புலவரிடம் காதல் கொண்டிருக்க கண்ட காக்கை வன்னியன் புலவரிடம் சண்டைக்கு போக புலவர் பால் சண்டையிட்டு நையப்புடைத்து அனுப்புகின்றான். இந்த சம்பவத்தால் புலவன் அரச பரம்பரையில் வந்தவன் என்பதை அறிந்து கொள்கின்றான். இதனால் அவர்களின் காதலுக்கு பச்சை கொடி காட்டுகின்றான். விஷயமறிந்த காக்கை வன்னியன் பெருமினான். பண்டார வன்னியனின் மீது வெள்ளையர்கள் பலமுறை படையெடுத்து தோல்வியடைந்ததை பார்த்த காக்கை வன்னியன் தன் ஆசையின் தோல்விக்கு பழி தீர்க்க வெள்ளைக்காரனுடன் சேர்ந்து சதி செய்து பண்டார வன்னியனை கொல்ல திட்டமிட்டான். நல்லவன் போல நடித்து பண்டார வன்னியனிடம் மன்னிப்பு கேட்டு சேர்ந்து கொண்டு சமயம் பார்த்து ஆங்கில படைகளிடம் பண்டார வன்னியனை சிக்க வைத்தான். பலமுறை படையெடுத்து வந்தும் வெல்ல முடியாத பண்டார வன்னியனை 3 இருந்து படையெடுத்து வந்து தாக்கி வென்றனர். 1803 வருடம் அக்டோபர் மாதம் 31 நாள் கச்சிலை மடு என்ற இடத்தில் ஆங்கிலேய தளபதி ரிபேக் என்பவரால் பண்டார வன்னியன் கொல்லப்பட்டான். எனினும் அவனது வீரத்தை கண்டு வியந்து அவனை கொன்ற ஆங்கிலேய தளபதி ரிபேக்கே பண்டார வன்னியனுக்கு சிலையொன்றும் நடுகல் சின்னமும் வைத்தான். இலங்கை தீவில் யாழ்ப்பாணம் உட்பட பல இராசதானிகள் வெள்ளையர்களிடம் வீழ்ச்சி கண்ட பின்னரும் வன்னிமண் நீண்ட காலம் வெள்ளையர்களிடம் வீழ்ந்து விடாமல் இருந்தது. அந்த வன்னி இராசதானியின் இறுதி மன்னனான பண்டார வன்னியன் தனது இறுதி மூச்சு வரை வெள்ளைக்காரரை எதிர்த்து போட்டியிட்டான். ஆவணி மாதம் 25 நாள் பண்டார வன்னியனின் நினைவு நாளாக நினைவு கூறப்படுகிறது.